நம்ம தேசிய விலங்கு என்ன? கடர்மே. நம்ம தேசிய பறவை என்ன? கொக்கு. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். நம்ம தேசிய பழம் என்ன? வாழைப்பழம். நம்ம முதலமைச்சர் யாரு? பூக்குசாணி. 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 இதெல்லாம் ஓவர் நக்கல். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும். கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும். குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியது மத்திய அரசு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இது ஒரு மத்திய அரசினுடைய சட்டம். மாநில அரசுகளுக்கு இதில் முகாந்திரமே கிடையாது. எப்படி அது போன்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் போட முடியும்? தீர்மானம் வேண்டுமானால் அவர்கள் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை நிர்பந்திக்க முடியாது. மத்திய அரசு வைத்ததுதான் சட்டம். காலை ஒடிச்சு விட்டாங்க. சொல்லிட்டா போச்ச. எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மய்யத்துக்கு. கமலஹாசன் அறிவிப்பு. போட்டுக்கீங்களா? ஹாய் गाइस, நான் உங்கள் ஜவா. என் தம்பி ஜெயலலிதா இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். தலப்புறம் அலப்புறம் பாடுறான். தலப்புறம் அலப்புறம் கேளுடா. தேங்க் யூ. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது. நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையருக்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை, யாருக்கும் இல்லை. இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அங்கிருந்து வரக்கூடியவங்க யாரெல்லாம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்தந்த நாட்டில், அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போறோம். குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை அப்படின்னு போட்டு இதுக்கு மேலேயே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், ரொம்ப ஷார்ட்டான க்வெஸ்சன், கிளியரா எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. இபிஎஸ் ஆ ஓபிஎஸ் ஆ? இபிஎஸ் ஆ ஓபிஎஸ் ஆ சார், என்ன மீனிங் இதுக்கு? ஐபிஎஸ் ங்க. ஹே வந்தடா காவல்கார, பொறுடா, தமிழ்நாட்ட சுத்தமாக்க போறேன். ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஐயோ ஐயோ ஐயோ, கே மின்பட்டக்கு அடிச்சு உரைக்க சொன்னா ஆர மின்பட்டக்கு அடிச்சு உரைச்சிருக்கீங்க. அறிவில்ல இப்படிதான் தம்பி, இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல. பூரா மாட்டு மூளையா இருக்க. திருச்சபைகள் என்ன கஞ்சா விக்கிறமா?
ஹெராயின் விற்கிறோமா, போதை பொருள் விற்கிறோமா, போதை பொருள் கடத்துறமா, திருச்சபையில பிரார்த்தல் நடத்துறமா? நீ வாழ்றதுக்கே லாய்க்கல முண்டோ முண்டோ. நீ எப்படி நிக்கல? எப்படி சார்? இயற்கையா வாழ்றவங்க எல்லாம் மிருகங்கள், செயற்கையா வாழ்றவங்க எல்லாம் மனிதர்கள். அன்ப போதிக்கிறோம், அகிம்சைய போதிக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயம் அப்படியே கொதிச்சு போய் இருக்குது. கிறிஸ்தவ மக்களிடம் இனி இந்த தமிழ், இந்த திராவிடம், திராவிட மாடல் போன்ற மாயையான பேச்சுக்கள் ஈடுபடாது. திராவிட மாடல் விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேன். ஏன் 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 உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்க ஓட்டு போட்டா எங்களை கவனிக்கிறது இல்ல? எங்களுக்கு அப்பந்த நீ தானே? பிஜேபிக்கு ஏன் பயப்படுற? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். உங்களெல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சல, கோடி கோடியா கொள்ளை அடிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை வைக்கிற பெட்டியில வைக்கிறீங்களே, நியாயமா? எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். நாடே சிரிக்குத, இளைஞர்கள் சிரிக்கிறாங்களே, பெண்கள் சிரிக்கிறாங்களே, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்லது நடந்துருக்கு போறீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி டீ குடிக்க கூட வழி இல்லை, ஆனா இன்னைக்கு மூட்டை மூட்டையா கொண்டு போய் பணத்துல மறைச்சு வைக்கிறாங்களே பணத்தை. எல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஏன் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிற்போக்கு சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறாரு? பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழனா? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபியினுடைய கை கோர்த்து மதிப்பிற்குரிய பாரத பிரதமர், ஊழலற்ற ஆட்சி, நல்லாட்சி, ஸ்வச் பாரத், இந்திய தேசத்தை வல்லரசு ஆக்கினது, விண்வெளியில மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணது, ஒரு ஊழல் கிடையாது, அதெல்லாம் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். தினசரி பத்திரிகை டிவி நாங்க பாக்குறோம். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஸ்வச் பாரத், விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000, ஒரு மூட்டை யூரியா போட்டு பயிர் பண்றத நானோ டெக்னாலஜி ஒரு பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு வீடு. இந்த தமிழக அரசு கொடுக்கின்ற 1 கிலோ அரிசியில 30 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. நல்லா இருக்கே மத்திய அரசு, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அப்போ ஏன் வாழ்க்கை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துதானே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தொடர்ந்து நாங்கள் தானே உட்கார வச்சுட்டு இருக்கிறோம். இந்த தடவை பிஜேபியை உட்கார வைக்கிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அரசியல் பணிபுரிகின்ற அவரால் உண்மையிலே பாராட்டணும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவரால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா. அது என் அதிர்ஷ்டம் சார்.